அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள். ஏன்னா என் லைஃப்ல எனக்கு யாரும் வந்து சொக்கலிங்கம் இதெல்லாம் கத்துக்கும்னு சொல்லி கொடுக்கல. நானா கத்துக்கிட்ட விஷயங்கள், என்ன மாதிரி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இதை சொல்லணும்னு ஆசை. இது யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்க்கறதுனால நான் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஸோ நான் பண்ணுறது வந்து 100% வந்து ஒரு டிவோட்டட் எக்ஸசைஸ். இன்ஃபேக்ட் நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்ன சார் நீங்கள் வந்து எப்பவுமே தன்னம்பிக்கை பற்றி பேசுவீங்களே, இப்போ நீங்களும் பரிகாரங்கள்லாம் சொல்கிறீங்களேன்ட்டு. நிச்சயமாக நான், அது நல்ல கேள்வி, அவங்க கேள்வி நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்கின்றது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை எந்த சூழ்நிலையும் மூடநம்பிக்கைகள் பின்னாடி கொண்டு போக மாட்டேன். நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, மக்கள் என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை எக்ஸ்பயர்ட் பண்ணி நான் பணம் பறிக்கணுன்ற அவசியத்தை நான் இதுவரைக்கும் செய்ததில்லை, செய்யப்போவதில்லை. ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்ல, நான் வந்து ஏற்றக்கூடிய விஷயமாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் எனக்கு நான் என்ன சொன்னேன், அந்த உப்பு விளக்கு என்பது வந்து, உப்பு என்பது ரொம்ப முக்கியம். உப்பில் மே உப்பின் மேல் விளக்கு ஏற்றுவது வந்து யாருக்காவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி முதலிருந்து திருநாள் வரைக்கும் உள்ள பழக்கங்கள் தெரியுமா? உப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ தோரம்பருப்பு வாங்குறது அந்த அளவுக்கு முக்கியம். அதில் மிக முக்கியமானது உப்பு விளக்கு. இது எனக்கு தெரியாது, எனக்கு வந்து யாரோ ஒரு ஐயங்கார் ஒருத்தர் சொல்லித்தராரு. நான் சங்கடப்பட்ட காலகட்டத்தில் அப்போ நான் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூழ்நிலையை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதில் ஒரு உப்பு என்கின்ற ஒரு விஷயத்தால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்ற ஒரு விஷயம் புரியுது. அப்போது அதே போல் மகாலட்சுமி பூஜை என்பது வந்து, இந்த பூஜை பண்ணால் பணம் வரும்னு நான் சொல்லலை. பூஜை, அதாவது நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க, பூஜை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் பணம் வரும் நான் சொல்லலை. பூஜை பண்ணால் பணம் வரும். எப்படி பூஜை பண்ணால் பணம் வரும்னா, நான் நல்லா இருக்கேன், நன்றி, உனக்கு நன்றி தாயே, உனக்கு நன்றி பிரபஞ்சமே, அந்த அந்த பணத்தை கொடுத்த அல்லாஹ்க்கும் நன்றி சொல்லலாம், ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் நன்றி சொல்லலாம். அவரவர் மதம் சார்ந்த இந்த அல்டிமேட்டுக்கு தேங்க் பண்ணுங்கள், இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க, அல்லாவின் பெயரால். அவரவர் மதம் சார்ந்த விஷயத்தின் மேலே நீங்கள் வந்து உச்சக்கட்ட நம்பிக்கை வைத்து நன்றி சொன்னீங்கன்னா அதுதான் வந்து அல்டிமேட்டான ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் அந்த பயிற்சியோடைய சூட்சுமம். இதில் நான் உப்பு என்கிட்ட வாங்கிக்கங்க, என்கிட்ட விளக்கு வாங்கிக்கங்கன்னு நான் சொல்லலை. ஸோ நான் அந்த கொஸ்டினை வந்து நான் ரொம்ப ரைட் ஸ்பீடில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கான பதிலையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்றது தாழ்மையான கருத்து.